மீல் மேக்கர் கிரேவி செய்ய போறோம். தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். மீல் மேக்கர் 100 கிராம், தக்காளி 2, பெரிய வெங்காயம் 2, உப்பு தேவையானது, இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, மஞ்சள்தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூனு, கொத்தமல்லி புதினா போட்டுக்கணும், கருவேப்பிலை. மீல் மேக்கரை சுடுதண்ணியில 10 நிமிஷம் ஊற வச்சோம், அதை புளிஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நல்லா தாளிக்க மீல் மேக்கர் கிரேவி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு பதத்தை வச்சுக்கிறோம். கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துறேன். காஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு பட்டை தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன். அதே தக்காளி 2 அரிஞ்சு வச்சிருக்கோம், அதையும் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படிக்கு அதுவும் ஒரு கிளாஸ்க்கு மீன் மேக்கர் எடுத்து வச்சோம்ல நல்லா பொருத்தலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் அதையும் பொருத்தும். பொருத்துவோம். கரம் மசாலா அதையும் பொருத்தலாம். ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம். சிறுதை நீங்கள் போட்டிருந்தாலும் ஒரு கப்பு போதும் தண்ணி. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டுடலாம். மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் தூவி, கிளறி விட்டு நீர் தேடலாம்.